வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு குட்டீஸ் வந்து தரையில் தோட்டம் போட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருப்பாங்க, கீரை அறுவடை பண்ணியிருப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் அறுவடை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க அவங்க வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து ஜீவாமிர்தம் மீன் அமிலம் அப்படின்னு கொடுத்து நல்ல ஒரு மகசூல் எடுக்க போகிறாங்க. கத்திரிக்காய் நிறைய அறுவடை பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த குட்டீஸோட தோட்டத்தில் கத்திரிக்காய் போய் அறுவடை பண்ணலாம். வெள்ளை கத்திரி, மணப்பாறை கத்திரி, கருப்பு கத்திரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பச்சை மிளகா செடி நிறைய பேர் வீட்டில் வந்து பூக்குது காய்க்குது காய்க்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்களுக்கு நான் ஒரே ஒரு செடி தான் கொடுத்தேன். அந்த ஒரு செடி பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. இவங்க வீட்டு தேவைக்கு போதுமான அளவு பச்சை மிளகா இதுலேருந்தே கிடச்சிடுதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது காய். அப்படியே ஒரே ஒரு செடி தான் இது ஒரே ஒரு செடி தான். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பிஞ்சி பூ அப்படின்னு பாருங்க. இது பச்சை மிளகா பச்சை மிளகா செடியாக இல்லை மரமான்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. பாருங்கள் கீழே தண்டை பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ரிஞ்சி வளர்ந்துருக்குங்க. அப்படியே சுற்றி காய் தாங்க, எல்லா இடத்துலையும் காய் தான். இது பாருங்கள் நீங்கள் பொறாமல் படுற அளவுக்கு காய்கள் இருக்குது இதில். அப்புறமா சொல்லிடுறேன் இவங்ககிட்ட சுற்றி பட சொல்லி, ஏன்னா அவ்வளோ காய் இருக்குது இந்த செடியில். பச்சை மிளகா வந்து இன்னும் கொஞ்சம் முத்தணும், இது எல்லாமே கொஞ்சம் பிஞ்சதாக. ஆனால் காரம் செம காரங்க, நல்ல காரமாக இருக்குது.
வெண்டைக்காய் இப்போ தான் வராங்க, பிஞ்சி வருது, இப்போ தான் பூ வச்சுருக்கு. பாருங்க, இப்போ புளிச்சிக்கிற அவங்க கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா புளிச்சிக்கிறதோ இங்கே இங்கே, அப்புறமா அது அங்கே, அப்புறம் அதோ இங்கே ஒரு செடி, எல்லாம் புளிச்சிக்கிற இருக்குது. புளிச்சிக்கிற வந்து அவங்க இந்த கீரையை கடைஞ்சிட்டு அப்புறமா புளிச்சிக்கிற கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஆ சொல்லுங்கள், என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கீங்க? வெள்ளை கத்திரி, பிளாக் பியூட்டி, மணப்பாறை கத்திரி, பச்சை மிளகாய், மணத்தக்காளி கீரை. இன்னும் புளிச்சிக்கிற இருக்குது, நாங்கள் அப்புறமா கட் பண்ணிப்போம். சரி, இப்போ இவங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எவ்வளோ அப்படின்னு எடை போட்டுடலாம். ஓகே, இந்த டப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். டப்பு வந்து 50 இருக்கலாம். ஓகே, மைனஸ் பண்ணிடலாம். இப்போ எடுத்து போடுங்க கத்திரிக்காவை. பொறுமை 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 போடுங்க. பிளாக் பியூட்டி தான் நல்லா சூப்பராக வந்துருக்கு கத்திரிக்காய். இது வந்து மணப்பாறை கத்திரிங்க, இது வந்து பக்கத்துலேயே ஒயிட் கத்திரிக்காய் இருக்கிறதுனால கிராஸ் பாலினேஷன் ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா, ஒயிட்டாக வந்துருக்கு. மணப்பாறை கத்திரி எப்பவுமே அதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு வயலட் கலரு, அப்புறமா ஒரு வெள்ளை கலர் கோடு வரும். அப்புறமா இது என்ன ஆகிடுச்சுன்னா கிராஸ் பாலினேஷன் ஆகிட்டு இருக்கு பொழுது, ஏன்னா வெள்ளை கத்திரியை பக்கத்தில் இருந்ததுனால. போடுங்க. ஓகேங்க, மொத்தமாக பாருங்கள், 1 கிலோ 90, அதாவது 1 கிலோ 100 கிராம் கிட்டே அறுவடை பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகா இருக்குது, பச்சை மிளகா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாமா. சரி ஓகே, கத்திரிக்காய் எடுத்து கீழே வச்சுருங்க, கத்திரிக்காயில் போட்டுக்கலாம். ம், பச்சை மிளகா எடுத்து போடுங்க. பச்சை மிளகா கிட்டத்தட்ட 160 கிராம் இருக்குதுங்க, 165 கிராம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி, இன்னும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட காய் கொத்து கொத்தாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் அவங்க கட் பண்ணலை, இப்போதைக்கு தேவைக்கு இது போதும் அப்படின்ட்டு கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புளிச்சக்கீரை இருக்குது, அதையும் அவங்க கட் பண்ணலை. அப்புறம் வெண்டைக்காய் இப்போ தான் பிஞ்சி வருது. முள்ளங்கிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, இங்கேருந்தெல்லாம் முள்ளங்கிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோ இப்போ தான் முள்ளங்கி இது வருது. அப்புறமா வந்து மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு 4 செடி கொடுத்தேன், அவங்க பராமரித்து இந்த அளவுக்கு அறுவடை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பதிவு இருக்கும் இவங்களது, குட்டீஸோட அறுவடைன்னு சொல்லிட்டு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் செடி சரி, பச்சை மிளகாய் செடியும் சரி, எந்த அளவுக்கு பராமரித்து அறுவடை எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும், பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாய் சொல்லிவிடுங்க.